போராடாமல் நீதி கிடைக்காது. நீதி கிடைக்கும் வரை போராட்டம் வடிவங்கள் மாறும். எல்லா காலங்களிலும் நாங்களும் ஜனநாயக பூர்வமாக சட்டப்பூர்வமாக போராடி கொண்டிருப்போம்னு இவர்கள் மனப்பால் குடித்து கொண்டிருந்தால் அதுக்கு கம்பெனி பொறுப்பு. ஐயனார் வழிபாடு, சாத்தன் வழிபாடு, ஆசீவக மரபினர் தான். இங்க நாங்கள் விரும்பாத சொல்ல எங்கள் மீது நீ பிடிக்காத. நாங்க யாருங்கிறது நாங்களும் சொல்றோம். தேவேந்திர குல வேளாளர் அதற்கான ஆதாரங்கள் இந்த வச்சுக்கோ. தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கு. திராவிடம் வந்து வெளியே தன்னை வந்து தன்னுடைய இயல்பான குணத்தை வந்து இந்த லஞ்ச ஊழல் லாவண்யத்தை வந்து வெளிப்படுத்தி பணத்தை கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்கி ஒரு ஒரு பரிதாப நிலைக்கு திராவிடம் போயிட்டு நாங்கள் உழவர் குடிகள். பட்டியல் மாற்ற இயக்கம் அப்படிங்கிற வந்து ஒரு இயக்கமாகவே வடிவமைத்து தொடர்ச்சியாக வந்து ஆலோசனை கூட்டங்களும் சரி தொடர்ச்சியாக வந்து மக்கள் மத்திய பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வராங்க. நீங்களாம் அதில் முக்கியமான ஒரு பங்காக இருக்கீங்க. ஒரு கண்ணுசாமி போன்றவர்கள், பேராசிரியர் கலைஞர், பெரிய ஒரு பங்களிப்பெல்லாம் இதனுடைய அடுத்த வடிவமா வந்து என்ன மாதிரியான நபர்களாக இருக்கும்? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தொடர்ச்சியாக பட்டியல் மாற்றம் அல்லது பட்டியல் வெளியேற்றம் தொடர்பாக பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனுடைய சிக்கல்கள் குறித்து அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு மல்லர் பேராயத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் எழுத்தாளர் தமிழ்மாறன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்க, அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பட்டியல் மாற்றம் அல்லது பட்டியல் வெளியேற்றம் இந்த கோரிக்கையானது வந்து எதன் அடிப்படையில் எழுப்பப்படுகிறது? இந்த கோரிக்கை எங்கேருந்து வருதுங்கிறத முதல்ல சொல்லியிருந்தேன், அப்புறம் இதற்கான காரணத்தை சொல்கிறேன். 1922 அன்றைக்கு ஆட்சியில் இருந்த நீதி கட்சி அரசாங்கம் வந்து பரையர் சமூக அமைப்புகள் அயோத்திதாச பண்டிதர் ஜான் ரெவரண்ட் ஜான் ரத்னம் போன்றவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று எம்சி ராஜா அன்றைக்கு நீதி கட்சியில் ஒரு சட்டசபை உறுப்பினராக இருந்தார். அவருடைய அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஆதி திராவிடருங்கிற ஒரு அரசாணை வெளியிடுது. தமிழ்நாட்டு தமிழ் பேசக்கூடிய மாவட்டங்களில் இருக்கிறவங்களாம் ஆதி திராவிடர்கள் என்றும், தெலுங்கு பேச பகுதியில் இருக்கிறவங்க ஆதி ஆந்திரர்கள் என்றும், கன்னடம் பேசக்கூடிய பகுதியில் ஆதி கர்நாடகர்கள் என்றும் வந்து அவர்களை அழைக்கணும்னு ஒரு அரசாணை வெளியிடுது. அந்த அரசாணை வெளியிடும்போது ஒரு சிக்கலும் அதுக்குள்ளே எழுது. அந்த யாரையெல்லாம் ஆதி திராவிடர்னு அழை, இது வந்து ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு அதில் வந்து திராவிட கட்சி அதுக்கு துளியும் தொடர்பில்லாத அப்படி ஒரு கோரிக்கையே வைக்காத தேவேந்திர குல வேளாளர்களையும் ஆதி திராவிடர்னே அடையாளப்படுத்து அரசு ஆவணங்களில் அடையாளப்படுத்த தொடங்குது. அப்போ வந்து இந்திரகுல போதனிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர், வாடார்காடு ஆம்பூரை சேர்ந்தவர், சென்னை மாகாண தேவேந்திர குல வேளாளர் மகாசபையினுடைய தலைவர் ஏஜி சீனிவாசகம் பிள்ளை வந்து, இது வந்து எங்களுக்கு பல்வேறு வகையில் வந்து இது சிக்கலுக்குரிய விஷயமா இருக்குது, எங்களை ஆதி திராவிடர் என்று அழைக்கக்கூடாது. இப்போ அது அரசு வந்து எதேச்சையா அது மாதிரி பண்ணுதா இல்லை வந்து திட்டமிட்டு தான் திட்டமிட்டே வந்து ஆதி திராவிடர்? ஆமாம், அன்றைய காலகட்டங்களில் வந்து வட தமிழ்நாடை மையப்படுத்துகிற வடக்கு வந்து அதிகாரம் குவிக்கப்பட்டுச்சு. தெற்கு அதிகாரம் பரவலாக தமிழ்நாடு பூரா இருந்த கட்டமைப்பு வந்து அந்த அதிகாரத்தை பூரா வந்து ஆங்கிலேயர்கள் வடக்க கொண்டு குமிச்சிடுறாங்க சென்னை மாகாணத்தில். அதான் வடக்கு வாழ்ந்து தெற்கு தேய்துன்னு கூட சில சொல்லியிருப்பாங்க. அதை தமிழ்நாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் தமிழ்நாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையும் கூட. இப்போ வடக்கே குவிக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து அதை திராவிடர்களுடைய தேவைப்படுது. சரி, அவங்களுக்கு அப்போ அந்த அடிப்படையில் வந்து தேவேந்திர குல வேளாளர்களையும் அதில் அடையாளப்படுத்த தொடங்குறாங்க. அப்போ வந்து இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சீனிவாசகம் பிள்ளை வந்து எதிர்ப்பு 1923-27 மண்டல மாநாடுகள் நடத்திருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய இயக்கமாகவே தான் நடந்திருக்குது. பாளையங்கோட்டையில் கூட ஒரு மாநாடு நடத்திருக்கிறாரு அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வழக்கறிஞர் மண்ணின் மைந்தர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞருமான கனகமுத்து மாமல்லன் வந்து ஆவண காப்பகத்திலேருந்து அந்த ஆவணங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறார், நூலாக்கிட்டு இருக்கிறார். அதனுடைய ஆங்கிலபூர்வமாகவே இருக்கு, ஆதாரப்பூர்வமே கடிதங்கள் எல்லாமே வந்திருக்குது. சரிங்களா? அப்போ அவர் வந்து எங்களை ஆதி திராவிடர்னு அழைக்கக்கூட எங்களுடைய பண்பாட்டு வாழ்வு இதெல்லாம் வேற வேறையா இருக்குது அப்படின்னு தெளிவாக அவர் முன்வைக்கிறார். அப்போ ஆங்கிலேய அரசாங்கம் நீதி கட்சி அரசாங்கமும் வேண்டுமென்று திட்டமிட்டே வந்து அதை இவர்கள் மீது ஒரு அடையாளம் அளிக்கணும் அப்படின்ற பண்பாட்டு ஆதிக்கம் தான். இது ஒரு வகையான பண்பாட்டு ஆதிக்கம் தான்.
அப்புறம் 1936 வந்து அட்டவணை பட்டியலை உருவாக்குது ஆங்கிலேய அரசாங்கம். அப்பவும் வந்து தேவேந்திர குல வேளாளர்களை கொண்டு அந்த அட்டவணை பட்டியலில் வச்சுட்டாங்க. எல்லாம் சாதி அளவுகளில் உருவாக்கப்படுகிறது, தீண்டாமை போன்றவர் தான் கணக்கில் எடுக்கிறாங்க. அப்போ வன்னியர்களை இணைக்க முயற்சி பண்ணும்போது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்களை நீங்கள் வந்து இந்த பட்டியலில் இணைக்கக்கூடாது, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிற எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாடார்களை இணைக்க முயற்சிக்கிறாங்க, நாடார்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த பட்டியலில் வரலன்னு சொல்லிட்டு எங்களை அட்டவணை சாதியாக சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிடறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் சார்பாக அப்போது வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஆட்கள் அமைப்புகள் பெருசாக இல்லை, வலிமையாக இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அரசு வந்து வலிந்து செய்தது, அரசே வலிந்து செய்து சரிங்களா. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்புறம் அன்னைக்கு வந்து இந்திய விடுதலைங்கிற ஒரு பேனரில் எல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து இவங்க அப்புறம் காங்கிரஸ் ஆதரவாளர்களாக இருப்பது ஒரு அரசியல் காரணி, அதுக்கு இணைப்பதற்கான ஒரு அரசியல் காரணி இது சரிங்களா. அப்புறம் வந்து ஹரிஜன், காந்தி வந்து ஹரிஜன்ங்கிறாரு 38 அது காங்கிரஸ் அதை ஃபாலோ பண்ணுது, திராவிட இயக்கம் ஆதி திராவிடரை ஃபாலோ பண்ணுது, கம்யூனிஸ்டுகள் பொதுவாக தாழ்த்தப்பட்டவருங்கிறான், அப்புறம் வந்து தலித் இயக்கங்கள் ஒடுக்கப்பட்டவர் தலித்துங்கிறான். இந்த எல்லா அடையாளங்களையும் தேவேந்திரர்கள் மீது ஒரு பண்பாட்டு ஆதிக்கமாக சுமத்தப்படுகிறது சரிங்களா. இதை வந்து நாங்கள் வந்து மறுக்கிறோம். எப்படி மறுக்கிறோம் அப்படின்னா, தவறான அடையாளங்கள் எங்கள் மீது சுமத்தப்படுது, உளவியலாக நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். நீங்கள் எப்படி பதட்டம் பண்ணீங்களா, அதே பதட்டம் தான் எங்களுக்கு இருக்கு. பொருந்தாத சொல்லை வந்து எங்க நாங்கள் விரும்பாத சொல்ல எங்கள் மீது நீ திணிக்காத, நாங்கள் யாருங்கிறது நாங்கள் தான் சொல்றோமே. தேவேந்திர குல வேளாளர் அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் வச்சுக்கோ, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், நாங்கள் உழவர் குடிகள் சரி, நாங்கள் உழவர்கள் உழைக்கும் மக்கள். இதோட இந்த மாட்டுக்கறி அரசியல வேற உள்ள வந்து பொறுத்தோம், அதெல்லாம் வந்து ஒரு ஆபத்தான அரசியல். எப்படின்னா, விவசாயிகளுக்கு மாடு என்னது சொல்லுங்க பாப்போம், மாடு கூட கூட இருக்கிறது அப்படிதானே இருக்கிறது, அது ஒரு உற்பத்தி கருவிங்க. நீங்க ஒரு உற்பத்தி பண்றீங்க ஒரு பொருள், உற்பத்தி செய்த கருவியை நீங்க அழிப்பீங்களா? மாடு என்பது வந்து ஒரு செல்வமோ ஒரு விலங்கோ கிடையாது, ஒரு உற்பத்தி கருவி, உற்பத்தி கருவி, உற்பத்தி கருவியே வந்து உற்பத்தி உற்பத்தி ஆற்றல் வந்து அழிக்காது. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து மாடு சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, இதை வந்து மாடு சாப்பிட்றது இல்லைன்னா அப்போ மாடு சாப்பிட்றவனு பூரா நீ இழிவாக நினைக்கிறான்னு சொல்லக்கூடாது. பௌத்தர்கள் வந்து செத்த மாடை திரும்பாங்க, பௌத்தர்கள் பௌத்தத்தில் அது ஒரு உயிரோடு அடித்து கொண்டு சாப்பிடக்கூடாது, இறந்தால் சாப்பிடலாம் அப்படின்னு இறந்த மாடுகளை சாப்பிடலாங்கிறது இருக்கு. ஆனால் நாங்கள் ஐயனார் வழிபாடு, சாத்தன் வழிபாடு, ஆசீவக மரபினர் தான் இந்துன்னு சொல்கிறாங்களே, இல்லை அது அதுதான் சொல்லுதம்ல, அந்த தலித்து தாழ்த்தப்பட்டோர் சி அட்டவணை இந்த மாதிரி சுமத்துற மாதிரி இது ஒரு சுமத்தல் தான். எல்லிஸ் வரலன்னு வைங்களேன், இந்துங்கிற ஒரு சொல்லு வருமா நமக்கு? அவர் வந்து வேற ஒரு பேரில் வந்து ஒரு சீக்கியம்னு தொகுத்திருந்தா அதுதான் இன்னைக்கு மதமாக இருக்கு. பிஜேபி வந்து சீக்கிய மதத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், நாமெல்லாம் சீக்கியங்கிறதுக்கு போராடிட்டு இருப்போம். ஏன்னா அது ஒரு நல்ல மதம், வாழ்க்கையிலெல்லாம் வச்சுக்கிறதுக்கான உரிமைகள்லாம் கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த பட்டியல் வெளியேற்றங்கிற இந்த உளவியல் வந்து இப்போ அதை இப்போ இந்த பொருந்தாத சொல்லு அல்லது வந்து இந்த மாதிரி இழிவாக பார்க்கறது அப்படின்ற ஒரு சூழல் அடிப்படையாக தான் அது முன்னெடுக்கப்பட்டு சொல்கிறீங்க. ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு எதெல்லாம் வந்து அடிப்படையான காரணிகளாக இருக்கும், கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அரசியல், மூணும் அடிப்படையாக இருக்கிற அடிப்படையான விஷயங்கள். கல்வி, பொருளாதாரம், அரசியல் மூணையும் வந்து நீங்கள் வந்து என்ன அளவுகளில் கொடுக்குறீங்க, சாதி அளவுகளில் கொடுக்குறீங்களா அல்லது பொருளாதார அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை முன்னேற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாதியால் பின்தங்கி இருக்கிறோங்கிற அளவுகோல் எங்கேருந்து உருவாக்கப்படுகிறது? இது ஆங்கிலேயர்கள் வந்து இந்த அளவுகளை வந்து வலிமையாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. தொடர்ந்து தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த அளவுகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு அளவில். சமூக நீதி அடிப்படையில் தானே வந்து இந்த அந்த சாதியத்துக்கான இடஒதுக்கீடுங்கிறது வந்து கொடுக்கப்படுது, அப்படி அந்த அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா 19 வந்து ஒரு நூற்றாண்டு கடந்து போச்சு. சரி, இப்போ திராவிட இயக்கங்க திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்து 67 ஏறத்தாழ 50 ஆண்டுகள் தாண்டி போயிடுச்சு. ஆமாம்,
இந்த 50 ஆண்டுகள்லேயும் இந்த சமூக நீதி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்குது. சமூக நீதி 50 ஆண்டுகாலத்தில் நடைமுறையில் கொண்டு வரலாமா? கேரளா உங்களுக்கு முன்மாதிரியா இல்லையா? முன்மாதிரியாக இருக்கா இல்லையா? பக்கத்தில் இருக்கு. உற்பத்தியே இல்லாத ஒரு மாநிலம் தன்னுடைய மாநில மக்களுக்கு அதை எப்படி வழங்குது? இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு அளவு வளர்ச்சி தன்னறிவு வளர்ச்சி பெற்றுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? வளர்ச்சி பெறலை, வளர்ச்சி பெறலை. அந்த வளர்ச்சி பெற முடியாததற்கு தான் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஏங்க, நான் எனக்கு கல்வியில் திறமை, வேலை வாய்ப்புல எல்லா திறமையும் எனக்கு இருக்குங்க. எனக்கு கல்வியில் வந்து நான் ஓப்பன் கோட்டால் அடித்து போயிடுவேங்க. சரி, என்ன வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நீங்கள் சுற்றி விட்டுருதீங்க? ஒன்று. ரெண்டாவது, இந்த 18 விழுக்காடு இருக்குல்ல, இப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மக்கள் தொகை அடிப்படையில் எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் இந்த 18ல எவ்வளோ கொடுக்கலாம்? 8 வரைக்கும் கொடுக்கலாம். சரி, குறைந்தபட்சம் ஒரு 5 வச்சுக்கோங்களேன், ஒரு 5 விழுக்காடுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் 67லிருந்து 2022 வரைக்கும் மொத்த அரசு ஊழியர்கள் எத்தனை விழுக்காடு இருக்காங்க? கணக்கு இருக்கா உங்கள்கிட்ட? கணக்கு அரசிட்ட இருக்கும். அது சரியாக இருக்குமா? அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்க மாட்டாங்களா? கொடுக்க முடியாத வாய்ப்பு. சரி, இந்த 18% இந்த உள்ஒதுக்கீட்டில் யார் அதிகமாக அனுபவிச்சிருப்பான்? இல்லை, இப்போ இந்த நான் ஒரு புள்ளிவரத்தை கேட்குறேன். எஸ்சி எஸ்டி அமைப்பில் இருக்கவங்களே சொல்கிறாங்க, வந்து முழுமையான இடஒதுக்கீடை வந்து இன்னும் பயன்படுத்தலை, அந்த பட்டியல் சமூக மக்கள் வந்து பயன்படுத்தலைங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. இல்லை, பயன்படுத்தலைன்னா இப்போ நீங்கள் ஒரு வேலை கொடுத்தா வேண்டான்னு சொல்கிறாங்களா, அல்லது அரசு மானியம் கொடுத்தா வேண்டான்னு சொல்கிறாங்க? அப்படி இல்லை, கிடைக்கிறது இல்லையா? கிடைக்கிறதில்ல. ஏன் கிடைக்கிறதில்ல? சமூக நீதி அரசு தானே, முழுமையாக கொண்டு வந்திருக்கணும்ல, ஏன் கொண்டு வர்றதில்ல? ஆமாம், அதில் சிக்கல் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சாதிய பட்டியல்கள், சாதிய வகைப்படுத்தல்கள், அதை பேசாமல் வந்து நீங்கள் பட்டியல் மாற்றம்னு பேசுறது வந்து எப்படி சரியா இருக்கும்னு கேட்குறாங்க இல்லையா? இந்த உள்ள நீங்க வந்து உதாரணத்துக்கு, சரிங்க, இப்ப கல்வி ஒரு 18% விடுங்க. இந்த இடஒதுக்கீடு என்பது, இந்த 18% இடஒதுக்கீடு வந்து முழுமையாக இந்த சமூக மக்களுக்கு பயன்படுத்தாத அளவுக்கு இருக்குது. இதை பயன்படுத்துறதுக்கான அந்த அதை நோக்கி வராமல் இதே வேண்டாம் அல்லது வந்து வேறு பட்டியலுக்கு மாறணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னும் நியாயம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? கல்வி, வேலைவாய்ப்பு, அரசு மானியங்கள் பட்டியல் சாதியினருக்கு மட்டும் இருக்கா? எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது. ஆமாம், இருக்குது. இந்த பட்டியல் சாதியில் இருப்பதுனால நான் என்ன சொல்கிறேன், என்ன நமக்கு சிக்கல்ங்கிறத முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். நாம் எவ்வளவு தான் படித்து எவ்வளவு தான் வந்து நம்மளுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தினாலும் இவன் வந்து அரசு கொடுக்குற சலுகையில் வந்தவன், இவன் வந்து ஒரு இழிவான சாதிக்குரியவன், இவன் வந்து கடந்த காலத்தில் ஒரு இழிவு முத்திரை இவன் மீது இருக்குது, இப்படிங்கிறது ஒரு உளவியல் ரீதியான ஒரு தடையா இல்லையா? சரிங்களா, இது உளவியல் ரீதியான தடை. ஒருத்தன் வந்து உளவியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டால் அவன் வேற எதில் சிந்திக்க முடியும்? அதை சுற்றியே தான் வர வேண்டியிருக்கும், அடுத்த கட்டம் சிந்திக்க முடியாது. 40 தொகுதிகளில் தனித்த பெரும்பான்மையாக இருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர்கள், மற்றும் ஒரு 40 தொகுதியில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறாங்க. அப்போ 80 தொகுதிகளில் இவர்கள் வந்து அரசியலில் வரலாம், எம்எல்ஏக்கு. நாடாளுமன்ற தொகுதியில் 3 தொகுதியில் வரலாம் கண்டிப்பாக. ஆனால் இந்த எத்தனை தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இந்த அரசியல் கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கும்? பொது தொகுதியில் இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? அப்படி கொடுத்ததா இல்லை தெரியலையே. ஏன் கொடுக்கலை? இதுதான் தனி தொகுதின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன் கொடுக்கலை? பட்டியல் சாதியைச் சேர்ந்தவன் தனி தொகுதியில் தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து. அரசியல் அதிகாரத்தை நாம் பெற முடியாமல் இருப்பதற்கான இது ஒரு சதி வலை தான். ரெண்டு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமாக சொல்கிறேன். 2019 தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுருச்சு. சரி, இப்போ மல்லர்பெராயன் தலைவர் சுபாஷினி மல்ல தேர்தல் வந்து நிற்கிறாங்க. சரி, வேட்பு மனு தாக்கல் செய்ய போகிறோம், 25,000 ரூபாய் கட்டினா போதும் அப்படிங்கிறாங்க. சரி, பாதி பாதி வைப்பு தொகையில் பாதி கட்டினா போதும், எதுக்காக அப்படின்னு கேட்கலாம். இல்லை, நான் இது வந்து உங்களுக்கு இல்லை இல்லை, நாங்கள் அதை கொள்கைக்கு எதிராக இருக்கிறோம், பட்டியலிருந்து நாங்கள் வெளியே போகிறோம், முழு தொகையும் கட்டுறாங்க. அவர்களுக்கு அந்த அந்த ஆட்சியாளருக்கு வந்து அதை ஏற்றுக்கிட முடியல. சந்தீப் நந்தூரிக்கு அப்படி அவர் திரும்ப திரும்ப அழுத்துறாரு, நீங்கள் எப்படி கேட்டிருங்க, குறைச்சிருங்க. ஒருத்தர் இதே மாதிரி இடஒதுக்கீடு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, இந்த வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வீட்டுக்கு சொன்னால் நம்ம ஏற்றுக்குறோம் இல்லையா?
இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் ஒரு அநீதியான மோசடியான சமூக நீதி. நம்ம வீட்டுக்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, காலியாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோன்னு சொல்லலாம் இல்லையா அவங்க? நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சலுகையும் இந்த இதுவும் தான் உங்களை வளர்ச்சியாக இருக்குதா? அப்போ உளவியல் ரீதியாக நீங்கள் காலகாலமாக நான் வந்து ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னு புலம்பி ஒப்பாரி வச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா? இப்போ நம்ம முன்னேறதுக்கான ஒரு 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 சின்ன வாய்ப்புன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதை முற்றிலும் புறக்கணிக்கலாம். உங்களுடைய வார்த்தைக்கு வர்றேன், நாடே தனியார் மயமாயிட்டு யார்கிட்ட போய் இட ஒதுக்கீடு கேட்பீங்க? யார்கிட்ட கேட்பீங்க? இப்போ அதுக்கு தான் இன்னொரு திட்டம் போடுறாங்க, அதுக்கு இன்னொரு போராட்டம், அதுக்கு அதுக்கு ஒரு போராட்டம், இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவீங்க. அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து பிச்சை எடுப்பதற்கான போராடுகிற மக்களாகவே உங்களை வச்சுருப்பாங்க. இது உரிமை தானே, பிச்சை எப்படி நீங்கள் சொல்ல முடியாது? அதாவது ஒரு இடஒதுக்கீடு ஐயா உரிமை தானே? பொது வெளியில் உங்களை என்ன சொல்கிறாங்க? அவங்களும் தானே இடஒதுக்கீடு பயன்படுத்துகிறாங்க. அது அவங்க, அது அவங்க புரியுறாங்களோ புரியல, உங்களுக்கு என்ன முத்திரை வைக்கிறாங்க? இவன் எஸ்சி கோட்டாவில் வந்துட்டான். இல்லை அதை நம்ம புரிய வைக்கணும்னு நினைக்கணுமா, இல்லை வந்து வேற ஓடி போடணும்? இந்த முறையை உடைக்கணுங்க. இவ்வளோ மக்கள் இருக்கிறான், அவன் தலை எண்ணிக்கை இவ்வளோ இருக்குது, 1 கோடி இருக்குது, 1.5 கோடி இருக்குது, 1.5 கோடிக்கு விழுக்காடு எவ்வளவு அதை குடு, அதை அரசினுடைய கடமை. அதுக்கே நீ சாதி அளவுகளை பொறுத்துற, நீ சாதி ஒழிப்பு பேசக்கூடியவன் தானே, சமூக நீதி, சாதி ஒழிப்பு, கடவுள் முறுப்புலாம் பேசக்கூடியவன் தானே, நீ அதை திரும்ப திரும்ப அந்த அளவுகளை நிறுவிக்கிட்டே இருக்கிற. இல்லை அதைத்தானே சமூக நீதினு சொல்கிறாங்க. இப்போ சாதி ரீதியாக தானே பாதிக்க, சமூக நீதியாக இல்லைங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் இதை. இல்லை சாதி பாதிக்கப்பட்டது வந்து சாதி ரீதியாக பாதிக்கப்படுறாங்களா, இல்லை வந்து பொதுப்படியாக பாதிக்கப்படுறாங்களா? எங்கள் சமூக நீதிங்கிறது என்னங்க? அண்ணாதுறை வந்து 1957 வந்து முதுகுளத்தூரில் வந்து சமூக உரிமைக்காக போராடி இமானுவேல் சேகரன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். சட்டமன்றத்தில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அண்ணாதுறை வந்து அவர் தேசிய தலைவர்னு பேசுகிறாரு. அண்ணாதுறை யாரை பேசுகிறாரு? இமானுவேல் சேகரன் ஒரு தேசத்திற்காக தன்னை தியாகம் பண்ணி ஒரு தேசிய தலைவர்னு பேசுகிறாரு. அந்த அண்ணாதுறை இவரை தேசிய தலைவராக அறிவிச்சிருக்கணும், சரிங்களா? இல்லை, அவருடைய கொள்கையை பின்பற்றி வெளிவந்த கருணாநிதி என்ன செய்கிறாரு? புறக்கணிப்பு தான். தான் சாகும் வரை அந்த இடத்துல கால் வைக்கலை. கருணாநிதி இமானுவேல் சேகரனுக்கு மரியாதை செலுத்தலைன்றீங்க? இல்லை. அப்போ இது சமூக நீதியா சமூக அநீதியா? ஒரு சமூக அநீதியாக தான் படுது. வேறு எப்படி உங்கள்கிட்ட சமூக நீதியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? சொல்கிறாங்க, அப்படி சொல்லிக்கிறாங்க. அதாவது இவங்களால வந்து நமக்கு சமூக நீதி கொடுக்க முடியாது, அதனால வந்து ஏங்க இது சமூக நீதிக்கான வேலை திட்டம் அல்ல, நம்மளை ஒழிக்கிறதுக்கான வேலை திட்டம். தமிழர்களை சாதிகளாக மதங்களாக உடைத்து அவன ஒவ்வொரு கூண்டுகளை வந்து அடைச்சி வச்சு அவன் வந்து அவனுக்கான அந்த அந்த சாதி சார்ந்த உரிமைகள், சாதி சார்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டே அவன் காலபூரம் இருக்கணும். ஆமாம், ஆட்சி அதிகாரத்தில். இப்போ மற்ற சமுதாயங்கள் வந்து இந்த பிரச்சனைகளில் வந்து இல்லை, எல்லா சமூகத்திற்கும் இதில் சிக்கல் இருக்கிறது. ஆனால் ஏன் அவங்க வந்து பட்டியல் மாற்றாங்க? அதுதான் வந்து தொடர்ந்து தமிழ்நாடு. உதாரணத்துக்கு இப்போ பிசி அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள், எம்பிசினா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். பட்டியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டியல் சாதிகள் தான். பட்டியல் சாதிங்கிறதுக்கு என்னங்க அளவுகள், எதுக்காக அது உருவாக்கப்படுது? இல்லை இந்த இதை விட இது நல்ல, இது நல்லா தானே இருக்குது. பட்டியல் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாமே பட்டியல் தான், ஆனால் பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்கிறத விட இது பரவாயில்லாமத்தில் இருக்குது. நான் சொல்கிறோம்னா இது ஒரு திறப்பு தான். சரி, ஆனால் அவங்கள்லாம் வந்து அதிகார அரசியலுக்கு போவதற்கான திறப்பு எங்களுக்கு, நாங்கள் வாழ்வியல் மேம்பாடு அடைவதற்கான திறப்பு இது. நாங்கள் இந்த இழிவுகளை உதறி தள்ளிவிட்டு உளவியல் ரீதியாக மன அழிச்சு கொள்ளணும். எங்களுக்கு நாங்கள் யார் என்று எங்களை நாங்களே தீர்மானிச்சுக்கிறோம். இது ஒரு தன்னாட்சி உரிமை எங்களுக்கு, ஒரு தன்னதிகாரம், எங்களை நாங்களே தீர்மானித்துக் கொள்ள. சுயமரியாதை உரி, அந்த வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தை ஆக்கி வச்சுட்டாங்க. அதுக்காக அந்த வார்த்தை விட்டு தன்மதிப்பு, இது என்னோட தன்மதிப்பு, இது தன்மதிப்பு மிக்க ஒரு போராட்டம், சரிங்களா? இது வந்து எங்களுடைய பண்பாட்டு எழுச்சிக்கு ஒரு பெரிய வித்துடும். அதுவே வந்து பொருளாதார எழுச்சிக்கும் அதிகார அரசியல் எழுச்சிக்குமான படிக்கட்டு. அதுதான் பெருதிருத்த அரசாணையை வந்து என்னெல்லாம் சொல்லி தடுத்தாங்க, பெரிய அரசியல் பண்ணாங்க, நின்னாங்க, கடைசியில் அது நிறைவேறிடுச்சு. கண்டிப்பாக நிறைவேறினோடனே என்ன செய்கிறாங்க? இப்போ பட்டியல் மாற்றம் என்பது வந்து ஒரு ஒரு இந்துத்துவ அஜெண்டா, அரசு அஜெண்டான்னு சொல்லி உருட்டுவாங்க. அது அல்ல, ஒரு சமூகத்தினுடைய
வளர்ச்சிக்கு முதல்ல வந்து அவன் வந்து தன் மீதான ஒரு நம்பிக்கை அவனுக்கு வருகிற மாதிரி நாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கணும். இப்போ பட்டியல் மாற்ற இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு இயக்கமாகவே வடிவமைச்சு இப்போ தொடர்ச்சியாக வந்து ஆலோசனை கூட்டங்களும் சரி தொடர்ச்சியாக வந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வராங்க. நீங்களும் அதில் முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க. ஒரு கண்ணுசாமி போன்றவர்கள், பேராசிரியர் கலையரசு பெரிய ஒரு பங்களிப்பெல்லாம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய அடுத்த வடிவமாக வந்து என்ன மாதிரியான ஒரு நகர்வாக இருக்கும்? இது வந்து ஒரு வெள்ளையனை வெளியேறு இயக்கம் மாதிரி ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறும். சரி, அடுத்தால வந்து பட்டியல் மாற்றம்னு சும்மா மேலோட்டமாக நாங்கள் வந்து பேசலை. சாதிவாரி கணக்கெடுப்பு இங்கே முழுமையாக நடத்தப்படணும். எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சார பங்கீடு வழங்கப்படணும். ஓப்பனில் விட்டால் கூட ஓப்பன் கோட்டலில் அடித்து போவோம். நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? இரண்டாவது, இந்த தனித்தொகுதி அரசியலை தாண்டி மைய நீரோட்ட அரசியலில் நாங்கள் வந்து ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு. பொது அரசியல் நோக்கி வர்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக திராவிடம் வந்து வெளியே தன்னை வந்து தன்னுடைய இயல்பான குணத்தை வந்து இந்த லஞ்ச ஊழல் லாவண்யத்தை வந்து வெளிப்படுத்தி பணத்தை கொடுத்து ஓட்ட விலக்கி வாங்கி ஒரு ஒரு பரிதாப நிலைக்கு திராவிடம் போயிட்டு இருக்குது. அவருடைய உண்மையான அரசியலை சொல்லி வர முடியல. ஆமாம், இப்போ எங்களுக்குரிய அந்த பங்கீடை வந்து நாங்கள் பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எங்களுக்கு கைகூடி வந்திருக்கு. அதற்கான ஒரே திறவுகோள் பட்டியல் மாற்றம் தான். இப்போ இந்த மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த பட்டியல் மாற்றம் விஷயத்தில் வந்து எந்த மாதிரியான ஒரு நிலையை கடைபிடிக்கிறாங்க? மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, ஒரு சிறிய உதாரணம் சொல்லுதேன். எனக்கு சமீபத்தில் சமீப காலங்களில் கார்த்திக் பட்டேல் என்ன பண்ணார்னு உங்களுக்கு தெரியும். கார்த்திக் பட்டேல் போராடாமல் நீதி கிடைக்காது, நீதி கிடைக்கும் வரை போராட்டம் வடிவங்கள் மாறும். எல்லா காலங்களிலும் நாங்களும் ஜனநாயக பூர்வமாக சட்டப்பூர்வமாக போராடி கொண்டிருப்போம்னு இவர்கள் மனப்பால் குடித்து கொண்டிருந்தால் அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. வடிவங்கள் மாறலாம். அரசு மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்தை தலைகீழ் புரட்டி போடுகிற ஒரு மாபெரும் புரட்சியை வந்து காலம் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள்ட்ட வந்து கையளித்திருக்கிறது. அரசுக்கு எச்சரிக்கிறீங்க? இயங்கியலை பேசுகிறேன். அதை நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய ஊடக தந்திரமாக நான் பார்க்குறேன். இயங்கியல் அதுதான். மக்கள் மத்தியில் வந்து இந்த பட்டியல் மாற்றத்துக்கான விழிப்புணர்வு எப்படி இருக்குது? விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து இப்போ தொடக்க விழா வந்து 12ஆம் தேதி இருக்குது. சரி, மார்ச் 12ஆம் தேதி. இப்போதைக்கு ஓரளவு படித்தவர்கள் சமூக ஊடகங்களில் புழங்குகிறவர்கள்ட்ட வந்து இந்த கருத்து போய் சேர்ந்துருக்குது. அதாவது சமூகத்தில் வந்து 1/3 பகுதி மக்களுக்கு வந்து இது தெரியும். இதனுடைய சிக்கல் இந்த விஷயங்களை வந்து கையாளுவதற்கான தந்திரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தெரியுது. இன்னும் வந்து பட்டி தொட்டி எங்கும் வந்து அதை எடுத்து செல்வதற்கான பெரிய ஒரு முனைப்பான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்குள் இது ஒரு வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை விட 100 மடங்கு வீரியமான ஒரு இயக்கமாக மாறும். இப்போ இந்த மீண்டும் அந்த கேள்விக்கு வரேன். இப்போ இந்த பட்டியல் மாற்றம் தொடர்பாக வந்து மத்திய அரசு வந்து ஒரு முனைப்பு காட்டுவதாகத்தான் தெரிகிறது. அதாவது பிஜேபி வந்து இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் முனைப்பு காட்டுவதாக நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து எதை நோக்கி இருக்கும்? அதாவது இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் அரசியல் ரீதியாக வந்து இந்த சமூகத்தை வந்து பிஜேபி பயன்படுத்துகிறதா, அல்லது வந்து நாம் அவர்களை பயன்படுத்துகிறோமா? இது முக்கியமான கேள்வி தான். கேரளாவில் கூட எளிதாக கால் ஊண்டிட்டாங்க பிஜேபி. கேரளாவில் கூட ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப காலமாக வந்து காலூன்ற முடியாமல் ஒரு பண்பாட்டு அரசியலை வச்சு பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் அரசியலாக அவர்களுக்கு பெரிய பலன் அளிக்கலை. தேவேந்திர குல வேளாளர் பெயர் திருத்த அரசாணை மசோதாவை கொண்டு வந்து 2 அவைகளும் அவர்கள் மட்டும் நிறைவேற்றலை, மாநில அரசினோடு அதை சேர்த்து நிறைவேற்றுறாங்க. அப்போ அந்த திருத்தத்திற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான் பட்டியல் மாற்றத்திற்கும் எடுப்பாங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் அவர்களுக்கு ஓட்டு வங்கி அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு கொஞ்சம் பேர் இன்னைக்கு அவங்களும் வந்து தேவேந்திரர்களுக்கு போட்டி போட்டு உள்ளாட்சியில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. திராவிட கட்சிகளும் போட்டி போட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சுயேட்சிகளாகவும் கிளம்புறங்கிறாங்க.
இந்த ரெண்டு கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கறதோட சுயேட்சையாக களமிறங்குகிற நம்பிக்கை இந்த சமூகத்திற்கு வந்திருக்கு. அது வந்து அதை வந்து இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. யார் அனுமதிக்க மாட்டாங்க? கட்சிகள் அனுமதிக்காது. தேசிய கட்சியா இருந்தாலும் சரி, மாநில கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க நிழல்லே இருக்கணும்னு இருக்கணும்னு விரும்புவாங்க. அதை பிஜேபி செஞ்சு கொடுத்துச்சுன்னா பிஜேபிக்கு ஒரு ஓட்டு வாங்கி இந்த சமூகத்திலிருந்து வரும். ஆனால் அந்த சமூகம் முழுவதுமாக பிஜேபி கீழே நிற்குமானா? நிற்காது. சமூகம் தனக்கான இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சமூகம் தன்னை தீர்மானிச்சுட்டு, நான் யாருங்கிறது தீர்மானிச்சுட்டு, தனக்கான இடம் எதுங்கிறது தீர்மானிக்கிறது போயிட்டு இருக்கு. நாங்கள்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவேந்திரர்களை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டு அரசியல் சுழலும்னு சொல்லும்போது நம்மளை பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் இன்னைக்கு அதை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாட்டினுடைய பிரதமரே வந்து அதை வெளிப்படையாக சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க தேவேந்திர குலவேளர். தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலையே வந்து இதை மையப்படுத்தி தான் சுழலும் இனிமேல் இனிமேல் சரிங்களா? அதுதான் அதுதான் விதி. அது ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து தேவேந்திரர்களை போன்று இன்னும் 2 சமூகங்களையும் பிஜேபி கையாண்டுகிட்டு இருக்குது. நான் பெயர் சொல்ல விரும்பலை. சரி, இன்னும் 2 சமூகங்களை கையாண்டுகிட்டு இருக்குது. இந்த 3 சமூகங்களையும் வைத்து அவர்கள் ஒரு முதலமைச்சராக அமர்வதற்கான எல்லா முஸ்தீபுகளோடு வேலை பார்த்துட்டு இருக்க, அனைத்து ரகசிய வேலைகளும் கிட்டத்தட்ட இப்பவே கிட்டத்தட்ட நிறைய உள்ளாட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3வது இடம் நோக்கி நகர்ந்துட்டாங்க. இப்போ அதிமுக வந்து சேராமலே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சாதனை தான் நம்ம சொல்லணும். அப்போ வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து அவர்களுடைய நகர்வு, ஆனால் இந்த நொடி வரை எப்படி இருக்கணும்? இந்த நொடி வரை கண்டிப்பாக செய்து தருவார்கள் நாங்கள் நம்புகிறோம், ஆழமாக நம்புகிறோம், அதை வரவேற்கிறோம். உடனே அதை வந்து இங்கே ஏற்கனவே சொல்லுவாங்க அது வந்து ஒரு பிஜேபி அஜெண்டா ஆர்ஸ் அப்படி கிடையாது. இது 23ல் தொடங்கின போராட்டம். சொன்ன மாதிரி சீனிவாசன் பிள்ளை பிள்ளைகள் காலத்திலேருந்து வர வந்து இதுக்கு அப்படி ஒரு சாயம், நீங்கள் காவி சாயம்லாம் பூச வேண்டாம். காவி சாயம், சோப்பு சாயம், கருப்பு சோப்பு சாயம் அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே பூச வேண்டாம். சமூகம் தன்னை தீர்மானித்து கொண்டது, தனக்கான இடத்தையும் தீர்மானிக்கும். நாங்கள் யார் என்பதை வரலாறு சொல்லும். அன்புக்குரிய உறவுகளே, தமிழ் சமூகமான தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கின்ற இந்த பட்டியல் மாற்றம் என்ற கோரிக்கை வந்து வலுப்பெற்று வருகின்ற இந்த நேரத்தில் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, இதை பற்றிய ஒரு பார்வையை வந்து நமக்கு அளித்திருக்கிறார் மலர் பேராயத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்வாரன் அவர்கள். அவர்களுக்கு சமர்த்தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.